எங்கள் வீட்டில் நாங்கள் அஞ்சு பிள்ளைங்க. நான் ரெண்டாவது பையன். எங்கள் அப்பா பாஸ்டர். பாஸ்டர் பிள்ளைங்க, அதுவும் அஞ்சு பிள்ளைங்க இருந்தால் கண்டிப்பாக யாராவது ஒரு ஆளாவது ஊழியக்காரங்களா வந்துடுவாங்க. ஆனால் நான் வரவே கூடாதுன்னு நினச்சவன். ஊழியக்காரனை மட்டும் நான் மட்டும் வந்துடவே கூடாது அப்படின்னு நினச்சேன். ஏன்னா எங்க அப்பாவுடைய லைஃப் நான் பார்த்துருக்குறேன், என் லைஃப் எனக்கு தெரியும். ஒரு பாஸ்டர் பையங்கிற ஒரே தகுதியை வச்சுட்டு அந்த பரிசுத்தமா நின்ன மேடையில் நான் நிற்கவே கூடாதுன்னு உறுதியா இருந்தவன். ஆனா இன்னைக்கு நான் ஒரு ஊழியக்காரனா இருக்கிறேன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், தேவன் தெரிந்தெடுத்தார், அதில் மாற்றமே இல்லை. அதுதான் உண்மை. என் சைட்லேருந்து கேட்டால் நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன், அந்த அன்பு. அன்பு அதாவது விலகி ஓடினதும் என்னை அடித்து கொண்டு வந்துடலாம் அவருக்கு, இல்லை என்னை எல்லா பக்கமும் அடைச்சி என்னை அடித்து கொண்டு வந்திருக்கலாம், அப்படி செய்யலை. அந்த அன்பின் கயிற்றால் கட்டி எழுத்து தான் கொண்டு வந்தார். பேதுருவை ஃபஸ்ட்டே அந்திரையா கூட்டிகிட்டு வந்தார், ஆண்டவர்கிட்ட கூட்டிகிட்டு வந்தார். ஆண்டவர் பார்த்தோன்னே சீமோனை பார்த்தோன்னே பேதுருன்ட்டார். அதுக்கப்புறம் திருப்பி போயிட்டார், போய் திருப்பி மீன் பிடிக்க போவார், ஒன்றுமே கிடைக்காது. ஆண்டவர் படகுல வந்திருப்பார். வந்ததும் என்ன சொல்லியிருக்கணும் தெரியுமா ஆண்டவருக்கு? நீ என்னை விட்டு போனல்ல, அதே அவனுக்கு இப்படிதான் நடந்திருக்கும். சூழ்நிலையை சுட்டி காட்டி அவனை ஊழியத்துக்கு அழைக்கல, அன்பை காட்டி தான் ஊழியத்தை கிடைச்சார். அன்பை காட்டினார். எப்படி காட்டினார் தெரியுமா? இப்படி விலகி ஓடினதுக்கு அப்புறமும் அவனை தேடி வந்து அவன் படகுல உக்காந்து ஜனங்கள்கிட்ட பேசி அவன் படகை நிரப்பி இன்டைரக்டா கூட, ஆனாலும் பேதுரு நீ வரலையேன்னு சொல்லாம குத்தி காட்டாம அன்பை மட்டும் காட்டி 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 அவனை தம்முடைய வலைக்குள்ள கொண்டு வந்துட்டார். அவன் வலைக்குள்ள கடல்ல இருக்கிற மீன் எல்லாம் கொண்டு வந்தாரு, அதே வேளையில அவருடைய வலைக்குள்ள அவனை கொண்டு வந்துட்டார். நேசம் என் பலவீனம் அறிந்தும் நீர் நேசித்தீர், என் கூரைகள் தெரிந்தும் நீர் நேசித்தீர், ஓ எனில் என்ன கண்டி என்னை நேசிக்க, இப்பாவிக்கு தகுதி இல்லையே என் நேசுவே. உடைய கண்களை மூடி ஆண்டவர் சமத்தில் என் நிலைமை நன்றாய் அறிந்தவரின பின்பும் வேறு என் நிலைமை நன்றாசனியாந்தரமா. என் கூட சேர்ந்து எத்தனை பேர் உண்மையா சொல்லுங்க, ரெண்டு கைகளை உயர்த்தி, உண்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இது போல் அன்பை இன்னும் காணவில்லை. உம்மை போ ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் அமே. உம்மை போ, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே கைகளை அசைந்து பாடுவோமா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
ஒரு ரெண்டு நிமிஷம் ஆண்டவர்ட்ட பேசுங்க. அப்படி உம்மை போல நேசிக்க ஒருவரும் இல்லை. உம்மை போல ஆண்டவரே, நான் ஒரு பாஸ்டருக்கு பிள்ளையானதுனால வரலப்பா, அன்புனால வந்திருக்கிறேன். அப்படி சொல்றவங்க மட்டும் உங்க வலதுகரத்தை உயர்த்துக்க பார்க்கலாம். நான் பாஸ்டர் பிள்ளையானதுனால வரல, அந்த அன்புனால நான் வந்திருக்கிறேன். இப்ப ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உம்மை போல என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை. நேசித்தவரிலும் இது போல அன்பை இன்னும் ஒருவரும் இல்லை. நேசித்தவரிலும் இது போல அன்பை இன்னும் காணவில்லை. நேசம் காணவில்லை. அவருடைய அன்பு ஊழியத்துக்கு அழைக்க ஆண்டவர் ஒன்னே ஒண்ணுதான் கேட்பார், அன்பா இருக்கிறியா? பேதுருட்ட வேற எதுவுமே கேட்கல, அன்பா இருக்கிறியா? இந்த அன்பு நெருக்கி ஏவும் போது நம்மால அவருக்கு ஊழியம் செய்யாம இருக்கவே முடியாது. என் வாழ்க்கையில நான் அர்ப்பணித்ததே அப்படிதான். ஆண்டவர் வேற என்ன செஞ்சாலும் நீர் என் மேல் காட்டின அன்புக்கு கொஞ்சம் கூட பக்கத்துல வராது. என் வாழ்க்கை ஃபுல்லா நான் உங்களுக்கு சேவையே செய்யறேன் ஆண்டவரே, அப்படி சொல்லி ஆண்டவர் என்னை அர்ப்பணிக்க வைத்தார். ஆமென். என் வாழ்க்கையை வைத்து தேவன் ஊழியத்துக்கு தெரிந்தெடுத்திருப்பாரானால் நான் இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனாவே வந்திருக்க மாட்டேன். நான் தோன்று முன்னமே அவர் அதை தெரிந்தெடுத்ததுனால குறித்ததுனால தான் இன்னைக்கு நான் ஒரு ஊழியக்காரனா இருக்கிறேன். உங்க எல்லாரையும் அப்படிதான். நீங்க இன்னைக்கு இருக்கிறது இல்லை, நாளைக்கு இருக்க போறது. நான் இன்னைக்கு வரும்போது நான் அதை தான் யோசித்தேன். ஃபியூ இயர்ஸ் பேக் நான் எப்படி இருந்தேன். தேவன் எல்லாவற்றையுமே முன்னமே காண்கிறவர், முன்னமே அறிந்திருக்கிறவர். நம்முடைய நாளை அவருக்கு தெரியும். யாரும் அறியாது என்னன்னு பாடும்போது என்னை யாருக்குமே தெரியாது, அதனால அப்படி பாடினேன். ஒரு சின்ன ரூம்ல நான் உட்காந்து ஒரு கிட்டார் எடுத்து வச்சு ஆண்டவருடைய அன்பை நினைச்சு அழுது அழுது ஆண்டவர் சொன்னார், நான் மட்டும் ஒன்றும் பார்க்கலன்னா நீ இல்லைன்ட்டார். அப்போதான் அவரை பார்த்து சொன்ன அழகான கண்கள் என்னை பார்த்ததுனால. அப்போ என்னை யாருக்கும் தெரியாது, நான் தூக்கி எறியப்பட்டவன். சாட்சியில நமக்கு கொஞ்சம் தான் சொல்ல முடியும், நிறைய சொல்ல முடியாது. ஏமே, நிறைய சொல்ல முடியாது. நான் தூக்கி எறியப்பட்டவன், என்னை யாருக்கும் தெரியாது, ஒண்ணுமே இல்லாதவன். உலகம் நாம் இருக்கிற வண்ணமாக பார்க்கும். அவர் நாம இருக்கிற போகிறத ஃபர்ஸ்டே பார்த்துடுவார். அதான் கருவில் இருக்கும் போதே எரேமியாவை தீர்க்க தரிசியா பார்க்கிறார். உன்னை நீ எப்படி இருக்கிறியோ அப்படிதான் உலகம் பார்க்கும். அவர் எப்படி பார்க்கிறாரோ அப்படி நீ மாறிடுவ. எத்தனை பேர் நம்புறீங்க? மனுஷன் பார்க்கிறபடி என் அப்பா என்னை பார்க்க மாட்டார் அப்படி சொல்றவங்க கம்மான், ரெண்டு கைகளை உயர்த்தி. அதாவது நான் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், ஆண்ட சமூகத்தில் கொஞ்சம் கூட வைக்கப்படக்கூடாது. கொஞ்சம் ஒரு ஒரு நிமிஷம் கவனிங்க, கொஞ்சம் கூட வைக்கப்படக்கூடாது. இது ஒன்று எனக்கு ஆண்டவர் ஆரம்பத்தில் கற்றுக் கொடுத்தார். நீ கொஞ்சம் வைக்கப்பட்டா கூட நீயே உனக்கு தடையாயிருவ. கொஞ்சம் கூட யாரையும் பார்க்கக்கூடாது. பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, அவங்க கை தூக்குறாங்களா, அவங்க துதிக்கு, இப்படி பார்த்துடவே செய்யாத. நான் அப்படி இருந்தவன், அதனால நான் இழந்ததையும் நான் அதை அனுபவித்ததுனால சொல்றேன். நான் பிளஸ் டூ வரைக்கும் அப்படிதான் இருந்தேன். நான் கண்ணை மூடி ஸ்தோத்திரம் பண்ண ஏதோ பெரிய குறைச்சல் நினைச்சிட்டு இருப்பேன். அதனால ப்ரேயர் டைம் இப்படிதான் இருப்பேன். ஸ்தோத்திரம் கூட வாய்த்துறேன் சொல்ல மாட்டேன். பிளஸ் டூ படிக்கும் போது ஆவியானவர் என்ன அபிஷேகித்தார். அத்தனை பேருக்கு முன்னாடி வச்சு சத்தம் போட்டேன், அப்பான்னு கத்துனேன். அதுக்கப்புறம் பிரேயர்ல இந்த மாதிரிலாம் வெக்கப்படவே மாட்டேன். வெக்கப்பட மட்டும் செஞ்சிடாதீங்க. தேவன் பெரியவர், அவர் நம்மை முன்னிறுத்தி தம்மை வெளிப்படுத்த விரும்புகிறவர்.
ஆமென். ஆண்டவர் சமூகத்துல ஒரு 2 நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவர் ஒன்னே ஒன்னு பேசுங்க பார்க்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு நீங்க என் கூட பேசணும். ஆண்டவரே இன்னைக்கு நீங்க என் கூட பேசணும். இன்னைக்கு நீங்க என் கூட பேசியே ஆகணும். நான் நம்புறேன், நான் யாருடைய நிர்பந்தத்திலும் இங்க வரல, நீங்க என்ன கொண்டு வந்திருக்கிறீங்க. நீர் பேசாவிட்டால் நான் உடைந்து போவே, உருக்குலைந்து போவே. நீர் பேசாவிட்டால் நான் உடைந்து போவே, உருக்குலைந்து போவே. என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. நீ பேசாவிட்டால் நான் தளர்ந்து போவேன், நீ பேசாவிட்டால் நான் தளர்ந்து போவேன், தள்ளாடி போவே. நீர் பேசாவிட்டால் நான் தளர்ந்து போவே, தள்ளாடி போவே. எங்கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதே. கை கூப்பி கேட்கலாமா, என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. அப்போ பார்த்து சொல்லுங்க, இனியும் உம்மை கேட்பேன், இனியும் உம்மை கேட்பேன், நீ சொல்வதை நான் செய்வேன். என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும், பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. இனியும் உம்மை கேட்பேன், இனியும் உம்மை கேட்பேன், நீ சொல்வதை நான் செய்வேன். என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. தாழ்த்துகிற ஆண்டவர் எங்க கூட பேசுங்கப்பா. பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.